சீசன் வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆனாங்க பாயிண்ட்ஸ் லெவல் கம்மியா இருக்குன்ட்டு அவங்க குவாலிஃபை ஆகல பட் அதே நெக்ஸ்ட் இயர் அதுவும் போனாடி தோனி சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் திரும்பி கம்பேக் கொடுப்போம் நாங்கள் அதுக்கு தான் ஃபேமஸ் அதே மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் இயர் திரும்பி கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் என்ன பண்ணாருன்னு தெரியல பார்த்தா இந்த வருஷம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை அவங்க தான் கப் அடிச்சாங்க வாட்ஸ் அப் காய்ஸ் வெல்கம் பேக் டு திஸ்டன் டாக்ஸ் பாட்காஸ்ட் தேங்க்யூ ஃபார் வியூவிங் வாட்சிங் லிசனிங் சப்ஸ்கிரைபிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ரொம்ப நாள் கழிச்சு செட்டுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம செட்டுக்கு ஒரு கெஸ்ட் இருக்காரு வாங்க விஷ்ணு என்ன ரொம்ப அழகானா வணக்கம் இது ரெண்டு நாள் ஒரு ரெண்டு மூணு ஷூட்டுக்கு வரல பயங்கரமாக இன்டர்வியூலாம் எடுத்து கலக்கியிருந்தீங்க ஆல் தி பெஸ்ட் ஓகே கை கொடுங்க அதான் இன்றைக்கும் இன்டர்வியூ தான் பண்ணலான்னு பார்த்தோம் அவங்க இது டேட் கிளாஷ் ஆனதுனால இன்டர்வியூ பண்ண முடியல சரி எப்பப்போலாம் டைம் கிடைக்க எப்பப்போ கிடைக்கிறாங்களோ அந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணுவோம் மற்றபடி நம்ம அப்படியே நம்ம பாட்காஸ்ட் நம்ம பண்ணுறதா பண்ணுவோம் நிறைய இருக்கே பேசுறது கிட்டத்தட்ட ஒரு மாதம் கண்டென்ட் இருக்கு என்ன என்ன பேசலாம் பிக் பாஸ்லேருந்து ஆரம்பிப்போமா பிக் பாஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த வாட்டி நான் நினைக்கிறதே இல்லை பார்க்க கூட இல்லை ஏன்னா கண்டெஸ்ட் எல்லாருமே புதுசா இருக்காங்க சரி இந்த வாட்டி பார்த்தா பிக் பாஸ் பார்த்தா ஃபுல்லா மாடல்ஸ் இறக்கிட்டானுங்க போல இருக்கு ஏன்னா ஆக்டர்ஸ் யாரும் வரலன்ட்டாங்க போல ஸோ மாடல்ஸ் விஜய் டிவி அதுவும் பாக்குறதுக்கு எனக்குலாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு எல்லாம் ஒரு ஒரு கலர்ல இருக்கானுங்க தலை வேற என்னடா இது பிக் பாஸ் என்னடா இது எல்லாம் ஒரே பைத்தியங்களா இருக்கு அந்த மாதிரி தான் என்ன சொல்கிறாங்க இப்போது நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கள்ல பிக் பாஸ் போயிட்டு வந்தால் அவங்க ஒரிஜினல் தெரிஞ்சிருது வெளியே அதனால இதுவாகுது இந்த ரியோலாம் கூட ரொம்ப இதுவாங்க ஆனால் அவர் ஓரளவுக்கு இப்போது பண்ண ஆரம்பிச்சு படம்லாம் வர ஆரம்பிச்சு இப்போ ரீசெண்டாக ஒரு ஆல்பம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்த சாங் ஆல்பம் அந்த மாதிரி அவர் தொடர்ந்து பண்ணிட்டுருக்காரு ஆனால் சில பேர் அந்த மாதிரி அவங்க ஒரிஜினல் கேரக்டர் தெரிஞ்சிருது அதனால வரமாட்டாங்க அது மட்டும் இல்லை என்ன சொல்கிறாங்க ஒரு மித் என்னன்னா பிக் பாஸ் போயிட்டு வந்தால் விளங்க மாட்டேங்குது அந்த மாதிரின்றாங்க இதுவே புது ஆளாகனா அவங்களுக்கு பயங்கர ரீச் கிடைக்கும் பழைய ஆளாகனா அவங்க கீழே இறங்கிறாங்க அதுக்கு கூட இருக்கலாம் அந்த மாதிரி அதானாலும் அதை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது அவங்க பார்த்துன்னு தான் இருப்பாங்க அதனால தான் எடுக்கிறாங்களே எல்லாம் ஏன் எடுக்க போகிறாங்க ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் எது வந்தாலும் ரைட்டாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க இப்போ இந்த குக் வித் கோமாளி வந்தது அப்படியே விட்டாங்க அதை ஸோ அது வந்து இன்னும் பேசிகிட்டே இருக்காங்க நிறைய பேர் குக் வித் கோமாளி மாதிரி அந்த மாதிரி ஒரு ஷோ இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் இது எத்தனையோ இருக்கனால அர்ச்சமாகவே அர்ச்சின்றிருக்கனால ரொம்ப பழசாகிற மாதிரி இருக்குது எப்பவுமே அந்த ஸ்டார்டிங் இது பயங்கர இது இப்போ சிங்கம் 1 2 இந்த சிங்கமாக விடுப்பா இந்த அதான் இவர் போகிற போக பார்த்தா 1:30 10 எடுப்பார் போலையே அந்த மாதிரி இன்னொன்று விட்டீங்க பாருங்க கஞ்சனா எப்பவுமே அந்த 1 2 ரெண்டு வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் போனாதான் அதுக்கப்புறம் கண்டென்ட் கிடைக்காது எப்படி என்டர்டெயின் பண்றது அந்த மாதிரி இருக்காது இப்போ எதாவது பாத்தீங்களா கண்டெஸ்டன்ட்ஸ் யார் யார் இருக்கா அந்த மாதிரி எனக்கு அவ்வளவா நாலேஜ் இல்ல நீங்க நான் பார்த்தேன் டெய்லி நைட் உட்காந்து பார்க்க வேண்டியது கேட்டா எனக்கு டைம் இல்லைன்னு அந்த மாதிரி நான் மீம்ஸ் தான் மேக்ஸிமம் பார்த்துட்டு இருக்கேன் அதான் மீம்ஸ் நம்ம மீம் பேஜ் ஓப்பன் பண்ணல நம்பர் 5 கண்டெஸ்டன்ட் என்டர்டெயின் நம்பர் 6 யாரா நீங்க அந்த மாதிரி பார்த்த நிறைய பேர் பார்த்த அந்த யாராவது அந்த சினிமா பிரியங்கா போயிருக்காங்க அவங்க தெரியும் அப்புறம் விஜய் டிவி சீரியல் ஆக்ட்ரஸ் ஒரு 2-3 பேர் இருக்காங்க அப்புறம் அண்ணாச்சியில அவர் இருக்காரு அப்புறம் அந்த டிராமா ஆர்டிஸ்டா யாரோ கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க தாமரை செல்வியதோ அவங்க அது மாதிரி அப்ப நமிதா மாதிரி அந்த இது இங்க இருக்காங்களா திருநங்கை நமிதா அவங்க வந்தாங்க ஆனால் சீக்கிரமா போயிட்டாங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால வெளியே வந்துட்டாங்க ஆனால் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல என்ன ஆச்சுன்னா நமிதாக்கும் உள்ள யாருக்கோ செம்ம சண்டையாம் போட்டு உள்ள இருக்க பொருள்லாம் தூக்கி போட்டு உடைச்சாலாம் பயங்கரமா அதனால அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டான்றாங்க அது அதுக்கப்புறம் அவங்க பேட்டியும் அதுக்கும் தரலன்னு நினைக்கிறேன் ஆமாம் அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க இதுவே காணல அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல அந்த மாதிரி சைன் வாங்கி அனுப்பிச்சிருப்பாங்க அந்த மாதிரி பேட்டி கிட்டலாம் என்ன நடந்தது இதெல்லாம் ஹெல்த்தாக இருந்தால் கூட பேட்டி கொடுத்துருப்பாங்கல்ல சம்திங் ராங்காக இருக்குமோ ஒரு வேலை அதுவாக இருக்குமோ சரி பிக் பாஸ்லாம் விடுங்க இப்போ 4வது டைமாக சாம்பியனாக இருக்கும் அதை பற்றி தான் பேசுங்க எங்கேதோ மூக்கு வீங்குது போலியே நம்ம இதை பற்றி ஐபிஎல்லை பற்றி ஏதோ நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ பெட்டிங் மாதிரி இந்த அது எப்பயோ தானுங்க அதெல்லாம் விடு சரி அதெல்லாம் விடு விடு காலிப்பே ஆகலை போலியே பட்டாசுலாம் பயங்கரமா வச்சிருந்தாங்க சரி என்னடா இது சாமிக்கு வருதா இப்ப பட்டாசு வச்சாலே சாமி வருதுன்னு அர்த்தம்
சாமிதான்னு பார்த்தா சென்னை நான் மேட்ச் பார்க்கல அப்போ. ஆமாம், சென்னை வந்து ஃபோர்த் டைமாகவும் ஐபிஎல் வின் பண்ணி ஃபஸ்ட். இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, போன சீசன் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆனாங்க. பாயிண்ட்ஸ் லெவலில் கம்மியாக இருக்குன்ட்டு அவங்க குவாலிஃபை ஆகலை. பட் அதே நெக்ஸ்ட் இயர் அதுவும் போனாடி தோனி சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் திரும்பி கம்பேக் கொடுப்போம், நாங்கள் அதுக்கு தான் ஃபேமஸு, அதே மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் இயர் திரும்பி கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் என்ன பண்ணாருன்னு தெரில. பார்த்தா இந்த வருஷம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு டீம் டு குவாலிஃபை அவங்க தான் கப் அடிச்சாங்க. அதனால தோனி சால்வே சாசவங்க. அந்த மாதிரி நான் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன், இந்த மாதிரி கங்குலி வந்து சொல்லுவாராம், இந்த மாதிரி கங்குலி கிட்ட கேட்பாங்க, ஏன் எப்போ பார்த்தாலும் டோனி சிக்ஸ்த்து இறக்குறீங்க, நல்லா செம்மையாக ஆடுறாரு, பயங்கரமாக அடிக்கிறாரு, தேர்டு இறக்கலாம்ல, அடிக்கிறவங்க யார் வேணால் அடிக்கலாம், ஆனால் டோனி மாதிரிலாம் யாரும் ஃபினிஷ் பண்ண முடியாது, அதனால தான் டோனி சிக்ஸ்த்து இறக்குறோம். ஆமாம், அவர் வந்து ஒரு கிரேட் ஃபினிஷர்னே சொல்லலாம். அதை ப்ரூவ் பண்ணியும் காமிச்சுட்டு இருக்காருல்ல. இதில் கூட கேட்டாங்க கடைசியில், இந்த மாதிரி உங்கள் லெகசியை விட்டுட்டு போகிறீங்க என்ன சொல்ல முடியும், நானும் விட்டுட்டு போகல. ஆமாம், அது அது இல்லாமல் ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ அவர் T20 மென்டராக இருக்கார். அதிலே என்ன சந்தோஷமான விஷயம்னா, அவர் அந்த T20 மென்டராக இருக்கிறதுக்கு எனக்கு சேலரி வேணான்னு சொல்லியிருக்காரு. மனுஷன் இந்த வாட்டி தலை தோனின்னு மட்டும் சொல்ல முடியாது, ஏன்னா சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி எங்கேந்திரா வந்தீங்கன்ற மாதிரி ஆயிட்டாங்க. போன வருஷம் சொன்னார் இந்த மாதிரி தோனி வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட அவ்வளோவா ஸ்பார்க் எதுவுமே தெரியல அப்படின்னாரு. அதனால என்னாச்சுன்னு தெரியல, ருத்ராஜிக்கு ஸ்பார்க் தானே தலை இதான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்ற மாதிரி. அவர் தான் ஆரஞ்சு கேப் ஹோல்டரு, அது இல்லாமல் அவர் தான் யங்கஸ்ட் பாயா இந்த ஆரஞ்சு கேப் ஹோல்டர் வாங்குறது. இதுக்கு முன்னாடி சச்சின்லாம் வாங்கியிருக்காரு, அந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்ஸ் வாங்கியிருக்காரு. இவர் பார்த்தா எங்கடா இருந்தன்ற மாதிரி இருந்தது. பார்த்தா எல்லா மேட்ச்லேயும் ஒரு மினிமம் 50 ஆச்சு அடிச்சிடறாரு, ஒரு மேட்ச் செஞ்சுரி போட்டார். அதனால் ஃபைனல்ஸில் பார்த்தா ஒரு 32 ரன் என்னமோ கம்மியாக இருந்தது ஆரஞ்சு கேப்புக்கு, கேஎல் ராகுல் வச்சுருந்தாரு. இந்த இதில் பார்த்தா அவர் ஒரு அப்படியே அடித்து ஒரு ஆரஞ்சு கேப் வாங்கிட்டார். அது பின்னாடி பார்த்தா ஃபாப் டுப்ளசி, யோ நீலாம் இந்த லிஸ்ட்டில் இருந்தியானே தெரில அப்படின்னு பார்த்தா, அவரும் ஒரு 2 ரன் வித்தியாசத்தில் அவர் அந்த கேப்பை விட்டார். ஸோ ஃபஸ்ட்டு 2 லீடிங் ரன் ஸ்கோரர்ஸே சிஎஸ்கேல இருந்தாங்க. அது இல்லாமல் வழக்கம் போல் நம்ம சார் ஜட்டு வந்து இந்த வாட்டியும் சூப்பராக 2 கேட்ச்லாம் பிடிச்சிருந்தார். அதனால் இந்த வாட்டி சிஎஸ்கே பிளேயர்ஸே சூப்பராக இருந்தாங்க, அதனாலே கரெக்டாக இருந்தது இந்த டீம் வின் பண்ணுண்டான். பார்க் இல்லைன்னா சொன்னேன், அதுக்குன்னு பத்திக்கு தான் எரியுங்க. நான் ஒரு இது பார்த்தேன், இந்த மாதிரி மேட்ச்சில் அந்த ஸ்பைடர் கேமில் பால் பட்டுறல, அதுதான் பாவம். அது கூட வந்து அம்பையர்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி மேலே பட்டுடுச்சு என்ன பண்ணலான்னு. தோனி விட்டுருங்க சார், விட்டுருங்க சார், நான் ஏன்டி அவுட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கேஷுவலாக விட்டுட்டாரு. அந்த அப்போயே ஒருத்தர் கொஸ்டின் மாதிரி கேட்டிருந்தார், இந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து இம்ப்ரூவ் பண்ணவே தவிர தடையாக இருக்கக்கூடாது. பட் அது சிஎஸ்கேக்கு தடையா இல்லைப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அவங்க அழகாக வின் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த நிறைய பேர் அந்த பயத்தில் தான் இருந்தாங்களே, சிஎஸ்கே ஜெயிக்குமா கேகேஆர் ஜெயிக்குமா. நான் புஷ்னு இவங்க கேகேஆர் எப்படி உள்ள வந்தாங்கன்றது எல்லாம் மோஸ்ட்லி டிசி தான் வருவாங்கன்னு நினச்சாங்க. பார்த்தா திடீர்னு தட்டி தூக்கணும், டிசி வந்திருந்தால் செம்ம டஃபாக இருந்திருக்கும். வந்து இது கேகேஆரே லைட்டாக பயந்துருந்தாங்க. ஒரு நாங்களாம் அதை கும்பலாக பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஓ கேகேஆர் தான் இந்த வாட்டி நம்பி பெட் கட்டுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. யோ என்னையா நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? வந்தாரா மேட்ச் பார்க்க வரல அவர் அவருக்கு ஷாருக்கான் வரல, நம்ம அண்ணன் வந்திருந்தாரு, சேப்பாக்கத்தின் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்திருந்தாரு மேட்ச் பார்க்க. அப்படியா, துபாயிலேயா? ஆமா, சென்னை ஜெர்சி போட்டு நின்று கை தட்டிட்டு அண்ணன் நீ என்னன்னு இங்க அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இப்ப சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் அசோசியேஷன் தான் சின்ன ஒரு கோளாறு ஒன்று பண்ணி விட்டாங்க. என்னாச்சு, இப்ப ஐபிஎல் வின் பண்ண உடனே லுங்கிங்கடின்னு ஒரு பிளேயர் இருக்காரு, அவர் இத்தனைக்கும் இந்த செகண்ட் ஹாஃப் ஆடவே இல்லை, கங்க்ராச்சுலேஷன் டு த லுங்கி இன்கிரின் ஃபார் தி வின்னிங் தி ஐபிஎல் கப் அப்படின்னு போட்டாங்க. பார்த்தா உடனே டேனியல் ஸ்டேன் ஒரு போலர் இருக்கார், அவர் வந்து என்ன சொல்கிறீங்க இந்த மாதிரி, அதில் அந்த டீமில் ஃபாக் டூப்ளஸ் இருந்தார், இம்ரான் ஷா இருந்தார், அவங்களாம் இன்னும் ரிட்டையர் கூட ஆகல, அவங்கள பற்றி நீங்கள் மென்ஷனே பண்ணல, இதுதான் உங்கள் கிரிக்கெட் அசோசியேஷன், இதுதான் நாங்கள் இவ்வளோ நாளாக விளையாடிட்டு இருந்தோம்னு அவர் பாவம் ஒரு பக்கம் பொங்கி இருந்த உடனே ஃபேன்ஸ்லாம் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, திரும்பி அந்த ட்வீட்டை அழைச்சிட்டு அந்த கிரிக்கெட் அசோசியேஷன் அப்படியே திரும்பி அப்படியே மாற்றி போட்டு இந்த மாதிரி தேங்க்யூ ஃபார் வின்னிங் த கப்புன்னு சொல்லிட்டு ஃபாக் டூப்ளஸி அவங்க பேர்லாம் திரும்பி மென்ஷன் பண்ணி சாரிங்க நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோன்ற மாதிரி ஒரு அப்பாலஜிஸ் பண்ணி விட்டாங்க. ஷாருக் கான் எங்கே மேட்சுக்கு வருவார், அவர் இப்போ அட்வொகேட் வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அப்படின்ற பேர் பாவம், ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு அதை பின்னாடி சுற்றின்னு இருக்காரு. அதுதான் அந்த அசுரன் படம் பார்த்தேன், மும்பை நம்மளை வாழ வைக்க மாட்டாண்டி, அது அந்த மாதிரி என்ன கார்னர் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அவர். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அவர் கார்னர் எதுக்கு பண்ணும் அப்படி ஒரு இது இருக்குல்ல, அப்போ அதை அவர் சொல்லணும்ல எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. ஆனால் இது கொஞ்ச நாளாக இது வந்து பாலிவுட்டில் பெரிய ஒரு பிரச்சனையாக போயின்னு இருக்குல்ல, இந்த ட்ரக்ஸு இந்த வீடியோஸ் அந்த மாதிரிலாம் நிறைய போயினே இருக்கு. அவங்க பையன் வேறு ஆல்ரெடி வீடியோக்கு ஃபேமஸ் ஆனவன். அப்படியா, யார் வீடியோ? என்னடா நீ போங்கடா, ஒரு பொண்ணு கூட இருக்க மாதிரி அவரே வீடியோ எடுத்து அது லீக் ஆகி பயங்கர ஃபேமஸ் ஆனது. அது அப்போவே சின்ன வயசுல, சின்ன வயசுனா என்ன, ஒரு 17-18 வயசில் அப்பவே தலை அந்த மாதிரி ஃபேமஸ். அப்பா அன்றைக்கே சொன்னேன், இப்போ அடுத்த பிரச்சனை எடுத்துட்டு மாதிரி இப்போ அடுத்த கேஸில் மாட்டிக்கிட்டாரு ட்ரக் கேஸில்.
அதனால தான் அது இல்லாமல் இந்த பெரிய ஸ்டார்ஸோட பசங்கனா ரொம்ப கவனிப்பாக இருக்கும்ல. ஆமாம், சின்ன ஸ்டார்ஸ்ன்னு இல்லை, இப்போ பொதுவாக ரிச். இப்போ ஷாருக்கான் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்துருப்பார், ஆனால் அவங்க பசங்க அந்த மாதிரி கஷ்டத்தை பார்த்துக்க மாட்டாங்களா? அவங்க லைஃபே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்க வாழ்றதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய டைரக்டர், ஒரு பெரிய டைரக்டர் அந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க வீட்டில் வந்து அவங்க பையன் வந்து இந்த மாதிரி சேட்டப் பண்ணால் அவங்க வீட்டு அந்த பையனோட ரூம் டோரை எடுத்துருவாங்க, டோரே இல்லை இருக்காங்க, ஃபோன்லாம் எடுத்துருவாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் அது ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஏன்னா பசங்க இதுவாக இருக்கும். ஆமாம், ஏன்னா இப்போ அவங்க எது பண்ணாலும் அவன் பேர் வராது. இப்போ இவங்களோட சன் டே கம்பெனி அப்படி, அது கூட ரெண்டாவது பட்சம் தான். இவ்வளோ பணம் இருக்கும் போது என்ன வேணால் போ வாய்ப்பு இருக்குல்ல, என்ன வேணால் பண்ணலாம்னு தோணும். அதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். நம்ம இவங்க வந்து சின்னதுலேருந்து கஷ்டத்துலேருந்து போனதுனால தெரியும், பணத்தோட அருமை தெரியும், எப்படி மைண்டு கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு தெரியும். அந்த பசங்கள்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி லக்ஸுரியஸாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு சரி இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு தோணும். அது ரொம்ப கஷ்டமான இந்த ரிச் இதுன்னு போது எனக்கு ஒரு இது ஒரு ஒரு ஸ்டோரி ஞாபகம் இருக்குது. ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தாராம் பில்கேட்ஸு, அவங்க பொண்ணு ஆப்போசிட்டில் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தாங்களாம். அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு அந்த வெயிட்டருக்கு வந்து அவங்க வந்து ஒரு நம்ம எல்லோரும் ஒரு 1000 ருபீஸ் டிப்ஸ் மாதிரி கொடுத்தாங்களாம். அந்த வெயிட்டர் வாங்கிட்டு இவங்க பில்கேட்ஸ் கிட்ட வராராம், இவர் ஒரு 2 ரூபா நம்ம தான் டிப்ஸ் கொடுத்தாரன். அப்போ அவங்க கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் இவ்வளோ பணக்காராக இருக்கீங்க, 2 ரூபா கொடுக்குறீங்க, உங்களோட பொண்ணு அவங்க எங்கிட்ட 1000 கொடுத்தாங்கன்னப்போ அவர் சொன்னாராம், அவள் வந்து கஷ்டம் தெரியாமல் வளர்ந்தவ, அவளுக்கு காசை பற்றி எதுவும் தெரியாதானா, பட் நான் அப்படி இல்லை, நான் ரொம்ப இதுலேருந்து வந்ததுனால எனக்கு தெரியும் காசை பற்றின்னாராம். அப்போ தான் அவள் தான் நம்மளாம் இருந்தால் இப்படி வந்துருவோம், ஏய் அந்த 1000 ரூபாய்க்கு வந்து சாய் எடுக்காத மேன் அப்படின்னு இருப்போம். அதான் அந்த கஷ்டம் தெரிஞ்சவங்க தான் அந்த இதெல்லாம் இருப்பாங்க. நம்மளாம் நம்ம டிப்ஸா என்ன நம்மக்கிட்ட டிப்ஸ்லாம் கேட்குறாரு, அந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரி ஆண்ட்ரூ கார்னிகின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இறந்துட்டார் அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அவர் தான் வேர்ல்டுலே ரிச்சஸ்ட் மேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆளுக்கு அவன் வாழ்க்கையில் நடக்கிற பெஸ்ட்டு விஷயம் என்னென்னா அவன் ஏழையாக பிறக்கிறதுன்றார். ஒரு ரிச்சஸ்ட் மேனை இந்த மாதிரி சொல்கிறாருன்னா அப்போ அதில் ஒரு அர்த்தம் இருக்குல்ல. இந்த மாதிரி ஏழையிலேருந்து வரும்போது அவன் நிறைய பணத்தை பற்றி கற்றுப்பான், எப்படி இது பண்ணுறான், அந்த மாதிரி இருக்கும். ஒருத்த பணக்காரன் வந்து பணத்தை கொத்தா ஜீரோவில் கொண்டு வந்து விட்டுருவான், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அருணாச்சலம்னு அவங்களோட அப்பா. இந்த மாதிரி அவங்க பையனுக்கு காசை கொடுத்து 30 கோடியை 30 நாளில் செலவு பண்ணணும்னா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எனக்கும் தெரிஞ்சவர் இருக்காரு, சொன்னால் டைம் ஆகிடும், வேற ஏதாவது பேசுங்க. சரி, இப்போ இது வர முடிஞ்சிருக்கு, இது உள்ளாட்சி தேர்தல். ஸோ 115 சீட்டா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் மொத்தம் 9 டிஸ்ட்ரிக்ட்ஸில் நடந்திருக்கு போல். அதெல்லாம் விஜய் மக்கள் மன்றமா இயக்கம், மக்கள் இயக்கம் வந்து 169 இடத்துல நின்றுருக்காங்க, அதில் 115 ஜெயிச்சிருக்காங்க, 69% ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு. எல்லாம் மெர்சல் வராங்க அரசியலில் விஜயை பார்த்துட்டு இத்தனைக்கும். பட் ஆனால் அந்த நியூஸ் அவ்வளோ வெளியே வரவே இல்லைல்ல? இல்லை, வெளியே வந்து தான் இருக்கு, எல்லா நியூஸும் பேசி தான் இருக்காங்க. பெரிய பெரிய சேனல் பேச மாட்டாங்க, அதுதான் மேட்ரு அரசியல், அதுதான் மேட்ரு. இப்போ நியூஸ் சேனலில் பேசுகிறாங்க, நான் பெரிய நியூஸ் சேனல் எதுவுமே பேசலை. ஸோ நான் வந்து இது விஜயோட வெற்றியா இல்லை அந்த அங்கே இருக்கிற அந்த இருக்க செல்வாக்கு அவங்களோட செல்வாக்கில் வெற்றியான்னு தான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். தெரியல, ஆனால் விஜய்கிட்ட கேட்கும் போது சொல்லியிருக்காங்க நிக்கட்டும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் வந்து பிரச்சாரம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ருக்காரு. அது அப்படிலாம் அந்த மீட்டிங் மாதிரி ஒன்று நடந்தது அவங்களுக்குள்ள நிர்வாகிகள் மீட்டிங். அப்போ சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து படித்த இளைஞர்கள் அதிகமாக நிப்பாட்டுங்க, அந்த மாதிரி உமன்ஸுக்கும் ஈக்குவலாக கொடுங்க, அந்த மாதிரி எல்லாம் இது சர்க்காரில் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ சர்க்கார் வரும்ன்றீங்க தெரியலையே. ஆனால் இப்போ என்ன யோசிக்க வேண்டியன்னா, அவர் முழுசாக ஒன்றும் வரலை, வராமலே இவ்வளோ வின் பண்ணியிருக்காங்க. மேபி அவர் இறங்கிட்டு நான் இறங்கிட்டேன்டா இனிமேல் நம்மாச்சு அப்படின்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் காட்டுவாரான்னு தெரியல. நம்ம அப்படி தான் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருந்தோம், அப்படி இறங்கினாருன்னா இது போயிடுமே, படம் போயிடுமே. இப்போ அவர் தானே டாப்பில் இருக்காரு. ஆமாம், அது ஒரு விஷயம் இருக்கு. அது இல்லாமல் இப்போ அடுத்த படத்துக்கெல்லாம் ரெடி ஆகிட்டார், அடுத்த டேரக்டாக தெலுங்கு ஃபிலிம் ஒன்று ரிலீஸ் ஆகுது விஜய். இது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து விஜய்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது விட்டார்னா அதே மாதிரி ரஜினி விட்டாரு எப்போ அந்த மாதிரி திருப்பி விட்டார்னா கிடைக்குமான்றது டவுட்டு தான். ஏன்னா வந்து இப்போ ஒரு இதில் வந்து அவரோட தொண்டர்களை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, பட் இதுக்கு மேலே அவர் வெளியே வராமல் நான் வந்து சைலண்ட்டாக இருப்பேன், இயக்கம் தான் வந்து செயல்படும் அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அங்கே முகமே அந்த பிராண்டு விஜய் தான் வந்து. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தமிழ்லே பாப்புலரான நடிகர் யாருனா ரஜினி, அது செகண்ட் யாரும் பார்த்தா விஜய் தான் இருக்கார் இப்போதைக்கு. ரஜினி என்ன சொல்றாங்க, ரஜினி வந்து ஸ்ட்ரைட்டா எதுவும் கரெக்டா இன்னைக்கு டேட்டா
பத்து நாள் முன்னே கட்ச ஆரம்பிச்சு அப்படியே போலான்னு பார்த்தாரு. இவர் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக சேஞ்ச் பண்ணி இது பப்ளிசிட்டி எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக கிராஸ் ரூட்டில் இது பண்ணி பார்ப்போம் எப்படி வருது பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் ரஜினி வந்து ஆரம்பித்தார் பட் ஆனால் வந்து இந்த மாதிரி இது பண்ணலையே எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ணல, அப்போ தான் ரஜினியோட வெயிட் தெரிஞ்சிருக்கும் பண்ணியிருந்தா. அது மட்டும் இல்லை இப்போ சும்மா நின்றுருக்காரு விஜய் அவ்வளோதான். இதெல்லாம் நிறையா பாலிடிக்ஸ்னு வந்துட்டாலே லெஃப்டா ரைட்டா சென்டரா அந்த மாதிரிலாம் சொல்லுங்க அந்த மாதிரி இப்போ அவர் சொல்லியிருந்தாருன்னு வைங்க இப்போ லெஃப்ட்னாருன்னா ரைட் சைடு ஃபுல்லாக விஜயை கலக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ரைட்டுன்னாரும் சொல்லவே வேணாம் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு ரைட்டு பண்ணதுனால தான் அவர் சமகாண்டில் கேண்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ரைட்டு வந்து அவரை தாக்கினால தான் வந்து அவர் கேண்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து அந்த எச்ராஜா சொன்னது எச்ராஜா சொன்னார் சொன்னதெல்லாம் பயங்கர அந்த மாதிரிலாம் ஒருத்தர் வந்து சொல்லக்கூடாது செகுலர் ஸ்டேட்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்போ ஒரு ஒருத்தவங்களோட வரலாறு எடுத்தனா எங்கெங்கே போகுமே அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ புதுசாலாம் வந்தாங்கன்னா இப்போ கமலே வந்தார் லெஃப்ட்டும் போகல ரைட்டும் போகல சென்டராக இருந்தார் அந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு சைடும் போகிறதுக்கு யோசிப்பாங்க லெஃப்ட்டு போகலாமா ரைட்டு போகலாமா. ஆனால் அந்த மாதிரி போக வேண்டிய அவசியமே இல்லை இவங்க விஜய்லாம். அவர் வர்றதுக்கு காரணமே அவரோட பப்ளிசிட்டி, அவர் இந்த இதுலேருந்து வந்தேன் கஷ்டப்பட்டு நான் அப்படின்லாம் கிடையாதுல. அவர் எனக்கு இவ்வளோ ஃபேம் இருக்குது நான் வந்தால் நான் இதை என்னால் பண்ண முடியும் அந்த எனக்கு இவ்வளோ ரீச் இருக்குது நான் ஒரு விஷயம் சொன்னால் இவ்வளோ ரீச் இருக்குது அந்த மாதிரி தான் நான் வராங்க. பட் ஆனால் அவர் என்ன தான் உள்ளே வந்தாலும் அவருக்கும் இந்த அந்த ஒரு அந்த கிரிட்டிசிசம் வரும்ல சினிமாலேருந்து வந்த ஒரு நடிகர். அதுக்கப்புறம் அந்த ரிலிஜியன் இதெல்லாம் இருக்குது அவர் தன்னோட கொள்கை என்னன்னு சொல்லணும். ரஜினியே ரொம்ப நாளாக கேட்டு தான் கொள்கை என்ன சொல்லுங்கள் கொள்கை என்ன சொல்லுங்கள். அனைத்து அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து உள்ளே வந்து செம்ம ப்ரெஷருன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்துட்டாங்கன்னா அதுக்காக தான் ஏதாவது ஒன்றுத்தில் தான் இருக்கும் பார்ட் டைமாலாம் உள்ளே வரக்கூடாது. ஆனால் ப்ரெஷர்லாம் பயங்கரமாக இருக்கும் பொலிட்டிஷியன்லாம். இப்படி தான் நானும் யோசிப்பேன் இவங்க எப்படி இவ்வளோ ஆசைப்படுறானுங்க கட்சிக்கு எம்எல்ஏ ஆகணும் எம்பியாக இவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா இருக்கும். நானும் மீட்டிங்கை நேரில் பார்த்துருக்கேன் அந்த எம்எல்ஏ வந்து மினிஸ்ட்ரு அங்கே பெரிய மீட்டிங்கு உள்ளே ஒரு 100 பேர் உட்காந்துருக்குறாங்க பிடிச்சி கத்துறாரு நான் பயங்கரமாக வந்து யாருக்கு நீங்க அதை பண்ணீங்க அப்படி இப்படின்றாங்க பயங்கரமா இருக்கும் அதெல்லாம் எப்படி ஆசைப்படுறாங்கன்னு தெரியல. நம்ம ஒரு நல்ல வேலை நல்ல சேலரி இருந்தா போதுன்னா மோஸ்ட்லி எதிர்பார்ப்பாங்க. இந்த இவ்வளவு பிரஷர் ஹேண்டில் பண்ணி பண்றாங்கன்னா அவங்க ஒரு டிஃப்ரெண்டான ஹை லெவல் பீப்புள்ஸ் தான் அவங்களாம். விஷ்ணு நீ சொல்லு வேச விஜய் ஃபேனாக வந்து விஜய் இது பாலிடிக்ஸில் வந்தால் பிடிக்குமா இல்லை ஸ்க்ரீனில் வந்தால் பிடிக்குமா? ரெண்டுத்தில் வந்தாலும் நான் ஏற்றுப்பேன். பட் ஆனால் பாலிடிக்ஸில் அவர் என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னு பார்ப்பேன். எது எந்த சைடு கொள்கையெல்லாம் பார்ப்பேன் இது என்ன மாதிரி சொல்கிறாரு அப்படின்ற பார்த்தா பாலிடிக்ஸில் ஸ்க்ரீனில் எப்படி வந்தாலும் ஓகே தான். நல்ல படமாக இருந்தாலும் சரி கெட்ட படமாக இருந்தாலும் சரி என்ஜாய் பண்ணுவோம் விசிலடிப்பாக எல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களே இப்போ விஜய் டைரக்ட் தெலுங்கு பண்ணுறாரு இந்த மாதிரி நிறைய பேர் தெலுங்கு அந்த மாதிரி போகிறாங்களே அது என்ன ரீசன் தெரியல. மேபி நல்ல ஸ்டோரியாக இருக்கலாம் இல்லைன்னா நல்ல காசாக இருக்கலாம். இல்லை அப்படி இல்லை எல்லாத்தையும் எல்லா ஃபீல்டுலேயும் இருப்போம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பான்ஷன் தான் அதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ விஜய்னா தமிழில் மட்டும்தான் ஏன் தெரியணும் போகலாம் அப்படின்ற இப்போ கமல்னா மலையாள படம் பண்ணியிருக்காரு தெலுங்கு படம் பண்ணியிருக்காரு ரஜினி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜயும் அந்த சைடு போகலாம் அப்படின்னு போகிறாரு வேற ஒன்றும் இல்லை. அண்ணன் ஒரு 2 மாதத்துக்கு தெலுங்கு சைடு போயிட்டு வந்துடுறேன்டா. சரி ஓகே இதோட அவர் வருவாரா வந்தால் ஜெயிப்பாரான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் வந்தால் இப்போ வரணும் பொறுமையாக ரிட்டையர்மெண்ட்டில் வந்து கட்சியில் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம்னா வலிக்கிறது. சரி அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் நமக்கு டைம் ஆகுது இதோட ஷோவை முடிச்சுப்போமா? சரி ஓகே காய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகே முடிச்சுப்போமா? ஓகே காட்